ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு செல் டாக்கிஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், யானை மூவியோட பப்ளிக் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லீட் ரோலில் வந்து அருண் விஜய், பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிதான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. மியூசிக் டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ வாங்க, மூவி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பப்ளிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டைனி கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நாங்கள் அருண் விஜய் ரசீர் பண்ணுறோம், சேலம் மாவட்டம். யானை பார்த்துட்டு வெளியில் வரோம். படத்தோட கருத்தை தான் கேட்டாங்க, சொல்லிகிட்ருக்கோம். உண்மையிலேயே வந்து ஹரிசார் படம் மிஸ் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் யானையில் இறங்கியிருக்காரு. ஸோ இது சினம் கொண்ட யானையும் இல்லை, மதம் கொண்ட யானையும் இல்லை, குடும்பத்தை கட்டி கேட்குற ஒரு யானை. எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் அதை தூக்கி சுமந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு வந்து இந்த படம் பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஜிவி பிரகாஷனா மியூசிக்கும் சரி, அருணண்ணாவோட நடிப்பும் சரி, ஈரணியோட அவங்க நடிப்பும் சரி, அப்புறம் யோகி பாபாண்ணா நடிப்பும் சரி, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சமுத்திரக்கணி அண்ணா, அவரோட நடிப்பு சூப்பர். உண்மையிலேயே எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி நல்லா வந்திருக்கு. ஹரிசாரோட ஃபேட்டன்ல பார்த்தா வேல் மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. ஸோ வேல் மாதிரி இல்லை, இது வேற ஒரு ஜானர். கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் ராமேஸ்வரம் மாவட்டத்துலையும் இருக்கிற அந்த ஏழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாங், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் தான் அண்ணன் பேசியிருக்காரு. இதில் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை பேசி நடித்ததே ஒரு பெரிய விஷயம். அவரோட வாய்ஸ் எந்த இடத்துல வந்தாலும் அந்த தூத்துக்குடி ராமேஸ்வரத்தோட பாஷை தான் பேசி பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்குங்க, எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நல்ல படம். ஒட்டுமொத்த யானை டீமுக்கும் சேலம் மாவட்டம் அருண் விஜய் ரசிகர் மன்ற சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேலம் டாக்கீஸை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பப்போ அதை மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் பட்டுருங்க. எல்லாம் வளர்ந்து வர தம்பிங்க இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க, அப்பப்போ பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ணன். இந்த படம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாருன்னா செம்ம ஃபைட்டு. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலி ஸ்டோரி, அதாவது ஃபேமிலியாக அண்ணன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒரு 5 படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரி, சூப்பராக ரீஎன்ட்ரி செம்ம பட்டைகள். ஓகே, இப்போ ஹீரோயின் வந்து படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா, எப்படி இருக்காங்க ரோல்? இல்லை கொடுத்துருக்காங்க, ஹீரோயினுக்கும் நல்ல ஒரு கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது எந்த ஒரு இதுவுமே, அதே மாதிரி ஹரிசாருக்கும் நல்லா ரொம்ப ட்ரை பண்ணி படம் எடுத்துருக்காரு. இந்த மாதிரி படமெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. எப்படி இப்போலாம் போனோமா, எப்போ போனாலும் ஃபைட்டு இந்த இது இதே தான், இந்த மாஃபியா இந்த மாதிரி இதிலே தான் போயிட்டுருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. சரி, ஜிவி பிரகாஷ், ஹரி, அருண் விஜய் இவங்க காம்போ எப்படி இருக்குது? புதுசாக பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது? இந்த மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா இவங்க காம்போவோட மியூசிக்? ஏன்னா அரினாலே எப்பயுமே டிஎஸ்பி தேஸ்ரி பிரசாத் வச்சு தான் பண்ணுவார். புதுசாக ஜி பிரகாஷ் கூட ட்ரை பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்குது? ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சிங்கிள் அளவுக்கு மியூசிக் வந்திருக்கா? ஆ, மியூசிக் வந்திருக்கு. அதாவது பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. எதுவுமே குறை சொல்லாத அளவு படம் சூப்பராக இருக்கும். ஓரளவு ஃபேமிலியோட வந்தா கண்டிப்பாக இது ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நம்ம அதாவது பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரியாக கண்ணித்தனி தானாக வந்துடும். அந்தளவு ரொம்ப ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. சோசியல் மெசேஜ் எதாவது சொல்லியிருக்காங்களா படத்தில் ஏதோ சோசியல் மெசேஜ் எதாவது சொல்லியிருக்காங்களா? சோசியல் மெசேஜ் இருக்கு, அதை சோசியல் மெசேஜ் எதை பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, பசங்களை இப்படி தான் வளர்த்தணும், இப்படி தான் வளர்த்தணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சார். எப்படி சார் இருந்துச்சு மூவி? சூப்பராக இருக்குமா? மூவி சூப்பராக இருக்கா? ஹரி டேரக்ஷன் எப்படி இருக்குது? பக்காவாக இருக்குங்கன்னா. அருண் விஜய் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஓகே, ஹீரோயின் ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? ஹீரோயினுக்கு நல்லா மெயினாக ரோல் கொடுத்தா? பிரியாடி மூவிஸுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் எப்படி இருக்குது? ஆ, மியூசிக் நல்லா இருக்கு. ஓவராலாக ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ, ஐயா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். நல்லா இருக்கு. ஓகே, நல்லா பார்க்கலாம். ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு தரமான ஃபேமிலி படம் ப்ரோ. பக்கா மியூசிக்கு, ஃபைட்டு, ஹியூமர் சென்ஸ் எல்லாமே பக்கா. ஒரு ஒரு 3 மணி நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இங்கே வரலாம் ப்ரோ. சரியான படம் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் ப்ரோ. சரியான கம்பேக். என்ன இருந்தாலும் ஃபைட் சீன் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? அந்த அந்த அருண் விஜய் அப்படி இங்கே வந்துட்டாரு, அப்படியே இங்கே வந்துட்டார் ப்ரோ. என்ன இங்கே கொஞ்சம் வேட்டி கட்டிக்கிட்டு மாசம் வந்திருக்காரு. சரியான கம்பேக், ட்ரெடிஷனாக வந்துருக்கு ப்ரோ. எல்லாருமே செம்ம ப்ரோ. ஒரு எப்படி சொல்றது, 3 மணி நேரம் ஒர்த்து. ப்ரோ புகழ், நம்ம அண்ணாச்சி எல்லாருமே இருக்காங்க. சம காமெடி, ஃபன்னாக இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே ஒரு கம்பைன்ட் கமர்ஷியல் மூவி ப்ரோ. ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி மூவி ப்ரோ. சம சோஷியல் மெசேஜ். படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு.
இருந்துச்சு. ஆ நல்லா இருக்கு ப்ரோ. டைரக்ஷன்ல எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பழைய அந்த பூஜை பார்ட் 2 மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பூஜை, நல்லா இருந்த மாதிரி ஃபேமிலி ஒரு என்டர்டைன்மெண்டா, ஃபேமிலி ஓரியன்டலா நல்லா. ஆமா நல்லா இருக்கு, ஃபேமிலிஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். மியூசிக் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருக்கு? அப்படின்னா ஹரி மூவி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் போட்டிருக்காங்க நினைக்கிறேன், எப்படி இருக்கு? இல்ல நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி, குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கா இவங்க ரெண்டு பேரும் காம்போ? ஏன்னா எப்பயுமே டிஎஸ்பி கூட தான் பண்ணுவார் ஹரி. இல்லை ஆக்சுவலாக படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஃபேமிலியாக பார்த்தா நல்லாயிருக்கும். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக. நம்ம தம்மடிக்கிற சகோசெல்லாம் கண்டிப்பாக இந்த செடியில் போயிடுவாங்களா? அது சொல்ல முடியல. இல்லை எல்லாருமே பார்த்தாங்க, விரும்பி தான் பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நீ எனக்கு பிடிச்சிருக்க ஒரு ஒரு யங்ஸ்டராக நான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. என்னோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் வந்து. மியூசிக்கல் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி பண்ணீங்க? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அரியன்னோட டைரக்டர் நான் தர்த்து அருண்ஜியோட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் முக்கிய கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம். காமெடியெல்லாம் எப்படி? எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன இந்த படத்தை பார்க்கலாம், கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன் மறக்காம தெரியுங்க. படம் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன் மறக்காம தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.